பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் வாசிம் அக்ரம் தமது மனைவி மரணத்தின் பிடியில் இருந்தபோது சென்னையில் கிடைத்த உதவிகளை என்று மறக்க முடியாது என்று உருக்கத்துடன் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தனது மனைவியுடன் சிங்கப்பூருக்கு சென்று கொண்டிருந்தபோது போது எரிபொருள் நிரப்புவதற்காக சென்னையில் விமானம் தடையிறங்கியதாகவும் அப்போது விமானத்தில் இருந்த தன் மனைவி உடல்நலக் குறைவால் மயக்கமடைந்து சரிந்ததாகவும் கூறப்பட்டுள்ளார் தங்களிடம் இந்திய பாஸ்போர்ட் விசா இல்லாத நிலையில் விமான நிலைய அதிகாரிகள் விசாவை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று மனித நேயத்துடன் பிரச்சனையை கையாண்டு சென்னை அப்போல்லோ மருத்துவமனையில் மனைவியை சிகிச்சைக்காக சேர்த்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சம்பவத்தை கிரிக்கெட் வீரராகவும் ஒரு மனிதனாகவும் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று அக்ரம் குறிப்பிட்டுள்ளார் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு மாரடைப்பால் அக்ரம் மனைவி ஹூமா சென்னை அப்போல்லோ மருத்துவமனையில் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனை அவர் தன் சுயசேரதை புத்தகத்திலும் குறிப்பிட்டுள்ளார்